ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். குரூப் டூ அண்ட் குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கான ரிசல்ட் எப்போ விடுவோம் அப்படிங்கிறத டிஎன்பிஎஸ்சி இன்றைக்கி அஃபிஷியலாக வந்து சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி நமக்கு குரூப் டூ எக்ஸாம் வந்து ஜூலை மாதம், ஜூன் மாதமே வந்து நமக்கு அதற்கான ரிசல்ட் வரும்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்தது ஜூலை மாதம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இப்போ ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிற மாதிரி வந்து அடுத்தது அதை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு குரூப் டூ எக்ஸாம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் வந்து 5,688 போஸ்டிங்கோட இருந்துச்சு. ஸோ இதற்கான ரிட்டன் எக்ஸாமினேஷன் நம்ம 21 மே 2021 எழுதியிருப்போம். ஸோ இது ஜூன் மாதம் வந்து ரிசல்ட் வரும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. அதை அப்படியே சேஞ்ச் பண்ணி ஜூலை மாதம் சொன்னாங்க. இப்போ இது வந்து ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறத வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கான ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம இப்போ ஒரு 3 நாளைக்கு முன்னாடி எழுதியிருப்போம். ஸோ அதற்கான ரிசல்ட் வந்து அக்டோபர் மாதம் வந்துடும் சொல்லியிருந்தாங்க. ஸோ இதே தான் சொல்லியிருக்காங்க, இப்போவுமே அக்டோபர் மாதம் வந்துடும் அப்படிங்கிறது நமக்கு சொல்லியிருக்காங்க, சரிங்களா. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா வந்து இது பாசிட்டிவாக நெகட்டிவான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு இது அனௌன்ஸ் பண்ணுறது ரொம்ப பாசிட்டிவ். ஏன்னா வந்து இப்போ வருமா வராதா இல்லை வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்கிறத விடவே இப்போ நாங்கள் தள்ளி போடுறாங்க, இன்னும் ஒரு 1 மாதம் கழிச்சு தான் வரும் அப்படிங்கிறது சொல்கிறது ரொம்ப ஒரு நல்ல விஷயம். ஆகஸ்ட் மாதம் பொறுத்த வரைக்கும் வந்து ஸ்டார்டிங்கில் வருமா எண்டிங்கில் வருமா அப்படிங்கிறது தெரியல. எனக்கு தெரிஞ்சு ஸ்டார்டிங்கில் வரதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா ஸ்டார்டிங்கில் வரும் அப்படின்னா இது வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணவே தேவையில்லை. இந்த மாதம் வரல அப்படின்னா நெக்ஸ்ட் ஒரு ஃபஸ்ட் வீக்கில் வந்து வந்துச்சு அப்படின்னா அது வந்து அனௌன்ஸ் பண்ணி எல்லாம் சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் அவங்களுக்கு வந்து இருந்திருக்காது. இது வந்து கொஞ்சம் தள்ளி போகுது அப்படிங்கிற அனௌன்ஸ் பண்ணி சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபஸ்ட் செகண்ட் வீக்கு தாண்டி அதுக்கப்புறம் 3வது வீக்கோ 4வது வீக்கோ ரிசல்ட் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எக்ஸாம் எப்போ நடக்கும், எப்போ வரலாம் அப்படிங்கிறத நிறைய பேர் வந்து கேட்பீங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு ரிசல்ட் வந்ததுலேருந்து ஒரு 2 மந்தாச்சு டைம் வந்து கொடுப்பாங்க, குறைஞ்சது ஒரு 2 மந்தாச்சு இருக்கும். அப்படி பார்க்கும்போது வந்து நமக்கு வந்து நவம்பருடைய எண்டு அல்லது டிசம்பரில் நமக்கு எக்ஸாம் மெயின்ஸ் எக்ஸாம் நடக்கலாம் அப்படிங்கிறது இப்போதைக்கு நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது, சரிங்களா. ரைட், இது வந்து பாசிட்டிவான விஷயமா நெகட்டிவான விஷயமானு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு பாசிட்டிவான விஷயமாக தான் தெரியுது. ஏன்னா வந்து இப்போ நம்ம ஒரு பிலிம்ஸ் லெவல்லையோ ஒரு குரூப் ஃபோர் லெவல்லையோ படிக்கிறதுலாம் ரொம்ப நாட்களாக ரொம்ப மாதங்களாக வந்து படிச்சுட்டு இருப்போம். ஓரளவுக்கு நமக்கு எல்லாமே தயாராக இருப்போம். ஒரு மாதம் டைம் கிடைச்சா கூட ஓரளவுக்கு நம்ம ரிவிஷன் பண்ணி எக்ஸாம் எழுதுவோம் அப்படிங்கிற மாதிரி இருப்போம். இல்லை ஒரு 2 மந்த் 3 மந்த் கூட நம்ம என்ஆஃப் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் மெயின்ஸுக்கு பார்த்திங்க அப்படின்னா இப்போலாம் நிறைய பேர் இப்போ தான் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க, ஃபிலிம்ஸ் முடிச்சு தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ நிறைய பேர் இப்போ குரூப் ஃபோர் முடிச்சு தான் ஸ்டார்ட் பண்ணவங்களாம் எக்கச்சக்கமான பேர் இருப்பீங்க. ஸோ நீங்கள்லாம் வந்து கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திக்கிட்டு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக டைம் தேவைப்படும். அந்த டைம் வந்து இந்த டைமாக தான் கண்டிப்பாக வந்து நமக்கு இருக்கும். ஸோ மேபி அவங்க வந்து இது யோசிச்சு கூட வச்சிருக்கலாம். ஆனால் வந்து சில பேர் வந்து சொல்கிறாங்க, டிஎன்பிசி கால் பண்ணி கேட்டிருந்தோம், ஸோ அங்கே வந்து சில நிர்வாக காரணங்களால் எக்ஸாமுக்கான ரிசல்ட் வந்து கொஞ்சம் தள்ளி போகுது அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. மேபி எப்படி இருக்குன்னு தெரியல. நமக்கு அடுத்தடுத்து எக்ஸாம்ஸ் வரதுனால கொஞ்சம் கேப் கொடுத்தா வந்து மெயின்ஸுக்கு படிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படும் அப்படிங்கிறனால நினச்சி அவங்க கொடுத்துருக்கலாம், அல்லது நிர்வாக காரணத்தால் கொடுத்துருக்கலாம். என்னவாக இருந்தாலும் இப்போ கொஞ்சம் தள்ளி போகுது, அது நமக்கு ஒரு பாசிட்டிவாகவும் இருக்குது. ஏன்னா மெயின்ஸ்க்கு யாருமே வந்து இந்த அளவுக்கு ஒரு 80% மேலே 90% மேலே நான் தரவாக முடிச்சிட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் யாருமே இருக்க மாட்டோம். ஸோ ஓரளவுக்கு நம்ம படித்து எக்ஸாமுக்கு தயாராகிறதுக்கான ஒரு நேரமாக இது இருக்குது. ஸோ இது ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து எனக்கு வந்து நான் வந்து ரிசல்ட் வந்து தான் எனக்கு வந்து தெரியும் நான் வந்து பாஸ் ஆஃப் ஃபெயிலானே. ஸோ அதுக்குள்ளே எப்படி நான் வந்து நம்பி படிக்கிறது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் இருப்பீங்க. உங்களுக்கே தெரியும் ஒரு குறிப்பிட்ட மார்க்குக்கு மேலே இருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து பாஸ் அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி வந்து குரூப் டூக்கான கட் ஆஃப் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோவில் தெளிவாக சொல்லியிருப்பேன். ஸோ இதுக்கு மேலே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நம்பி படிக்கலாம் அப்படிங்கிறது. ஒரு 140 மேலே இருக்கிறவங்க எல்லாமே கண்டிப்பாக நம்பியே படிங்க. அது இல்லாமல் ஒவ்வொரு கேட்டகரியை பொறுத்தும் வந்து அடுத்தடுத்து நீங்கள் வந்து எந்த லெவலில் இருக்கீங்களோ அதை பொறுத்து நீங்கள் வந்து மார்க்கு கம்மி பண்ணிக்கிட்டு ஒரு 135 மேலே. ஸோ வேறு சில வந்து நீங்கள் வந்து எஸ்சி கேட்டகரியில் இருக்கீங்க அப்படின்னா ஒரு 130 மேலே இருந்தாலே நீங்கள் வந்து படிக்கலாம். ஒரு எம்பிசியில் இருக்கீங்க அப்படின்னா ஒரு 133-135 மேலே இருந்தாலே நீங்கள் வந்து படிக்கலாம். இல்லை வந்து நீங்கள் ஒரு பிசியில் இருக்கீங்க அப்படின்னா வந்து ஒரு 138 மேலே இருந்தாலே நீங்கள் வந்து ஓரளவுக்கு நீங்கள் வந்து படிக்கலாம். ஸோ படிக்கிற வரைக்கும் நமக்கு வந்து வேஸ்ட்டாக போகாது. நீங்கள் வந்து ஓரளவுக்கு பார்டரில் இருக்கீங்க அப்படின்னா வந்து எந்த இன்ஸ்டியூட்டும் ஜாயின் பண்ணி படிக்க வேணாம். ஒரு குறிப்பிட்ட ஒரு 140 மேலே இருக்கீங்க அப்படின்னா நம்பி நீங்கள் வந்து எந்த இன்ஸ்டியூட்டுனா ஜாயின் பண்ணி படிங்க. மற்றபடி வந்து நீங்கள் வந்து ஒரு பார்டரில் இருக்கீங்கன்னா இன்ஸ்டியூட் நம்பி ஜாயின் பண்ணி படிக்க வேணாம். ஏன்னா அமௌண்ட் எல்லாமே வந்து 20,000 மேலே 15,000, 20,000, 40,000, 55,000 போயிட்டுருக்கு. அதனால் வந்து நீங்கள் வந்து ஒரு பார்டரில் இருக்கீங்கன்னா நீங்களே இப்போ ஓனாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. இல்லை ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேலே மார்க் அதிகமாக இருக்கீங்க, நீங்கள் குரூப் டூ தான் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஏதோ ஒரு இன்ஸ்டியூட் கூட நீங்கள் ஜாயின் பண்ணி படிங்க. ஸோ உங்களுடைய சூழ்நிலை எதுவோ அதை பொறுத்து அமைச்சிக்கோங்க, அதுக்கேற்ற மாதிரி இருங்க. ஸோ நீங்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்க வேணா எப்போ ரிசல்ட்னு இருக்கிற டைமை யூஸ் பண்ணி படிக்க ஆரம்பிங்க. மெயின்ஸுக்கு படிச்சிங்கன்னா கண்டிப்பாக வேஸ்ட்டாக போகவே போகாது. அடுத்தது குரூப் ஒன் வருது, குரூப் ஒன்னுடைய மெயின்ஸ் நம்ம எழுதி ஆகணும். இல்லை நீங்கள் மெயின்ஸுக்கு தயாராகிட்டீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் விட்டால் கூட நெக்ஸ்ட் எக்ஸாமு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும். ஏன்னா எப்பயுமே மெயின்ஸுக்கு வந்து இதே மாதிரி நிறைய டைம்லாம் இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. நெக்ஸ்ட் மெயின்ஸுக்கு ஒரு 3 மந்த் தான் இருக்கும். ஃபிலிம்ஸ் முடிச்சோன்னு இருக்க டைம்லாம் உங்களுக்கு வந்து பத்தவே பத்தாது. ஸோ அதனால் இப்போ படிச்சிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் மெயின்ஸ் வந்து டக்குனு 2023 எப்போ வேணால் வந்து நம்ம குரூப் டூ இது முடிச்சோன்னே அடுத்த குரூப் டூ வந்து வந்துடும். ஸோ நம்ம எழுதுறதுக்கும் அது வந்து இப்போ ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எழுதுறதுக்கு எல்லாமே நம்ம கரெக்டாக இருக்கும், ஹைமார்க்கும் நம்மளால் எடுக்க முடியும். ஸோ எதுவுமே நமக்கு வேஸ்ட் ஆகாது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அடுத்தடுத்து மூவ் ஆன் பண்ணுங்கள். குரூப் ஒன் இருக்குது, குரூப் ஒன் பார்த்திங்க அப்படின்னா அக்டோபர் 30 இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்ச அக்டோபருக்கு அப்புறம் ஒரு நவம்பர் 1 மந்த் கழிச்சு நவம்பருடைய எண்டோ அல்லது டிசம்பர்லேயே நமக்கு வந்து மீன்ஸ் வரலாம். ஸோ இடையில நமக்கு ஒரு 1 மந்த் இருக்குங்கிறனால குரூப் ஒன்றும் நம்மளால் நல்லா பண்ண முடியும். அதுக்கடுத்து வந்து குரூப் டூ வந்துச்சு அப்படின்னா குரூப் டூவும் நம்மளால் நல்லா பண்ண முடியும். ஸோ எல்லாமே நம்மளால் நல்லா பண்ண முடியும். இருக்கிற டைம் ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க, அதை தான் நான் சொல்ல முடியும், ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.